டிராஃபிக் இது ஒரு பிளானோ இல்லை ஒரு எக்ஸிகூஷன் இல்லை இது அசிங்கமாக சொல்லி வெளியில் அனுப்புகிறாங்க சீரியஸாக போகிறதே கேவலமாக நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தளபதி வந்து ஏஜிஎஸ்க்கு படமே பண்ணக்கூடாது சார் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிர்ச்சி தமிழ் யூடியூப் சேனல் நான் மிர்ச்சி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிகில் படத்தோட ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் ரிவ்யூனாவே அங்கே யார் என்னென்ன பேசுனாங்க என்னென்னலாம் வந்து நாடி நம்ம துடிக்க மாதிரி பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது ஆடியோ லான்ச் போய் சிக்கி சின்ன பணமான அவர் ஃபேன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவர் மாதிரி இப்படி தலையை சாச்சிட்டே பேசிட்டு இருந்தேன்னா என் கழுத்து கோணிக்கும் அதனால நான் என்ன மாதிரியே பேசுறேன் மிர்ச்சி ஆனந்தா பேசிட்டு இருக்கேன் பிகில் படத்தோட ஆடியோ லான்ச் ரிவ்யூ தான் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் சம்பவத்துல யார் இடம் முடிச்சிருக்காங்கன்னா கண்ணு இந்த மாதிரி வச்சு ஒரு விஜய் ஃபேனோட வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போறதுன்னா ஜென்ரலா வந்து காது ரொம்ப முக்கியமோ இல்லையோ கண்ணு ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியும் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இவருக்கு வந்து கண்ணு பஞ்சரான ஸ்டேஜ்ல வந்து வெளியே வந்திருக்காரு இவ்வளவு அடி வாங்கி ஒரு ஆடியோ லான்ச் பாக்கணுமா நீங்க கால்ல இருந்து இங்க வந்து நிக்கிறேன்னா திடீர்னு இறங்கி அடி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாட்டு இருக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மா வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா இந்த பாட்டுக்கு அப்படியே நேர் கான்ட்ராஸ்டா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு அவரை எப்படி கழுவி ஊத்துறோமோ கழுவி ஊத்துறோம் தளபதிக்கான உசர் கொடுக்கப்ப 80 அடி 80 அடி கட் அவுட் யாரா வைப்பீங்களா 1.5 லட்சம் செலவு பண்ணி அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் செலவு பண்ற காசு என் தளபதிக்கா நான் பண்ணிருக்கேன் 1.5 லட்சம் 80 கட் அவுட்டா நான் பண்ணிருக்கேன் யாரா நீங்க பண்ணுவீங்களா இதெல்லாம் பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்காங்க இது நீங்க யார பிடிக்கும் யாருக்காக இதெல்லாம் பண்றீங்களோ அந்த பர்சனுக்கு இது பிடிக்காது இது நான் சொல்லல அந்த பர்சனே சொல்லியிருக்காரு நீங்களே அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க சில அவங்க சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் பண்றாங்க நானும் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் ஏன்பா இதெல்லாம் பண்றீங்கன்னு ஆனா கேக்குற மாதிரி இல்லை நீங்க தளபதி அவர்கள் பேனர் கட் அவுட் வைக்க கூடாது என்று பல முறை என்னை அழைத்து கண்டிப்பார்கள் இவங்க எல்லாத்தையும் விட தலைவா வேற லெவல் தலைவா உன்ன மாதிரி இந்த ஆடியோ லான்ச் என்ஜாய் பண்ணிருக்க எவனாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் கண்டிப்பா ஒரு பாருங்க ஒரு பைசா செலவு இல்லை எங்கேயும் டிராஃபிக்ல மாட்டல உக்காந்த இடத்துல இருந்து 4 மணி நேரம் ஆடியோ லான்ச் இவர மாதிரி என்ஜாய் பண்ணிருக்க யாருனாலையும் முடியாது பார்த்துட்டு வாங்க ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க சத்தியமா உங்களை மாதிரி ஆடியலான்ஸ் யாராலும் என்ஜாய் பண்ணிக்க முடியாது கண்டிப்பா இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும் ட்ரெண்ட் ஆகி விஜயனாக்கே போகும் விஜயன் அவங்களை பார்க்கணும் சொல்லுவாங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா என்னையும் கூப்பிட்டு போங்க பிகாஸ் நம்மளும் 20 வருஷமா தளபதி ரசிகன் தான் ஸோ சி யூ மறுபடியும் அடுத்த ஆடியோ லான்ச் ரிவ்யூவில் நான் வந்து உங்களை ரெண்டு பண்ணுறேன் மறக்காமல் மிர்ச்சி தமிழ்ன்ற யூடியூப் சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ